2000ல் டேரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் டேரக்ஷன் ரிலீஸ் ஆன மொமெண்டோ மூவியோட எக்ஸ்பிளேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவி கிறிஸ்டோபர் நோலனோட பிரதர் ஜானதன் நோலன் எழுதிய ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி கிறிஸ்டோபர் நோலன் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி கிறிஸ்டோபர் நோலனோட மூவி ஓப்பனிங் ஷாட் எப்பயுமே படத்தோட மிடில் ஆர் எண்டிங் சீனை தான் ரெப்ரசென்ட் பண்ணோம். ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக நான் லீனியராக இருக்கும். ஸோ சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருந்திருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியை லீனியரில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் ஸ்பாயிலர்ஸ் அலர்ட். சாமி ஜாக்கின்ஸ் அப்படிங்கிற நபருக்கு கார் ஆக்சிடென்ட் மூலமாக ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸில் பாதிக்கப்பட்டிருப்பார். இதனால் சாமியோட ஒய்ஃப் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. சாமியோட கண்டிஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறவர் தான் லெனி. லெனி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு இருக்கிறது மென்டல் கண்டிஷன், ஃபிசிக்கல் கண்டிஷன் இல்லை, ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. சாமியோட ஒய்ஃபுக்கு வந்து டயாபெட்டிக்ஸ் இருக்கும். ஸோ அவங்க டைமுக்கு இன்சுலின் எடுத்துக்கணும். சாமி அவங்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணும்போது தான் சாமியோட ஒய்ஃபுக்கு ஒரு டவுட் வருது. உண்மையிலே நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கா, இல்லை ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸில் பாதிக்கப்பட்டவர் நடிக்கிறாரான்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நேரம் கழித்து சாமி எல்லாத்தையும் மறந்ததுக்கப்புறமா அகெயின் இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க. சாமியும் முன்னாடி இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணதை மறந்துட்டு அகெயின் இன்னொரு வாட்டி இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இன்சுலின் ஓவர் டோசேஜ் ஆனதால் சாமியோட ஒய்ஃப் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. லெனி அப்படிங்கிற நபர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். சாமியோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது லெனி தான். லெனி வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் போது தன்னோட ஒய்ஃபை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ லெனிக்கிட்டு இருக்க கண்ணை வச்சு ஒரு நபரை சுட்டு கொண்டு வர்றாரு. ஆனால் அங்கேருந்து இன்னொரு நபர் லெனியோட தலையில் பலமாக தாக்கிடுறாரு. இதனால் லெனிக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வருது. இப்போ இவராலையும் சாமி மாதிரி எந்த ஒரு நியூ மெமரிஸும் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ தான் பார்க்குறவங்க எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு போலாராய்ட் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அவங்கள பற்றி அந்த ஃபோட்டோவில் எழுதி வச்சுப்பார். அண்டு தான் ஒய்ஃபை கொண்டது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக க்ளூஸ் எல்லாத்தையும் தான் உடம்புல டேட்டூ பண்ணி வச்சுப்பார். இது வரைக்கும் சாமி அண்ட் லெனி இவங்களோட பேக் ஸ்டோரியை பற்றி தான் பார்த்தோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லெனி ஒரு மோட்டல் ரூமில் ஃபோனில் சாமி ஜாக்கின்ஸோட ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்காரு. லெனிக்கு க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட மட்டும்தான் சாமியோட ஸ்டோரியை சொல்லுவார். லெனி ஃபோனில் சாமியோட ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கும் மூத்தம் கையில் நெவர் ஆன்சர் த ஃபோன் சொல்லி ஒரு டேட்டு இருக்கிறத சடனாக பார்க்குறாரு. ஸோ ஃபோனில் யாருன்னு கேட்கும் போது ஃபோன் கட் ஆகிடுது. அகெயின் கால் வருது, ஆனால் லெனி அட்டன் பண்ணல. அப்போ தான் அவர் ரூமுக்கு ஒரு என்வலப்பில் வருது. அந்த என்வலப்பில் லெனியோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது அண்ட் ஆன்சர் மை கால்னு சொல்லி எழுதியிருக்கு. அந்த கால் எடுத்து பேசும்போது உன் ஒய்ஃபை கொண்டவனை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் நான் வெளியே தான் இருக்கேன்னு சொல்லி லெனியை வர சொல்கிறாரு. லெனியை ரூம் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்க போகிறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் பேரை கேமல்னு சொல்லி சொல்கிறாரு. லெனி ஃபோட்டோ எடுத்து கேமல் சொல்லி எழுத போகும்போது நான் அண்டர் கவரில் இருக்கேன், ஸோ டெடிங்கிற நேமை யூஸ் பண்ணிக்கும்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. டெடி ஒரு அட்ரஸை கொடுத்து லெனி அந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிறாரு. லெனி அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. அந்த நபர் பேர் தான் ஜிம்மி கிராண்ட். லெனி ஜிம்மி கிராண்ட் தான் தன் ஒய்ஃபை கொண்டவன் நினச்சிக்கிட்டு ஜிம்மி கிராண்டை கொண்டுட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறாரு. ஜிம்மி கிராண்ட் சாகும்போது சாமி அப்படிங்கிற நேமை சொல்லி சொல்கிறாரு. இதனால் லெனி பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிறாரு. அந்த இடத்துக்கு அப்போ தான் டெடி வராரு. டெடிக்கும் லெனிக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போகுது. இந்த கான்வர்சேஷனை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஆனால் இந்த கான்வர்சேஷனில் டெடி சொன்னது எதுவுமே லெனி நம்புற மாதிரி இல்லை. ஸோ டெடியோட ஃபோட்டோ பின்னாடி டோன்ட் பிலீவ் இஸ் லைசன்ஸ் சொல்லி எழுதிக்கிட்டு டெடியோட கார் லைசன்ஸ் பிளேட் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ஜிம்மி கிராண்டோட கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. லெனி காரில் போயிட்டுருக்கும் போது ஒரு டேட்டு ஷாப்பில் அந்த கார் லைசன்ஸ் பிளேட் நம்பரை டேட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த இடத்துக்கு டெடி வராரு. லெனிக்கிட்ட உன போலீஸ் தேடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. லெனி இப்போ போட்டுக்கிட்டு இருக்குது ஜிம்மி கிராண்டோட ட்ரெஸ். அதே மாதிரி ஜிம்மி கிராண்டோட கார் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ டெடி வேறு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாரு. ஆனால் லெனி டெடி ஃபோட்டோ பின்னாடி டோன்ட் பிலீவ் லைசன் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு டெடிக்கு தெரியாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. லெனியோட கோட்டில், அதாவது ஜிம்மி கிராண்டோட கோட்டில் ஒரு பாரோட கார்டு இருக்குது. அந்த கார்டில் கம்பை ஆஃப்டர் நேட்டின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ லெனி இப்போ அந்த பாருக்கு நேட்லியை பார்க்க போயிட்டுருக்காரு. ஜிம்மி கிராண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நேட்லி. நேட்லி ஜிம்மி கிராண்டோட காரில் வேறு யாரோ வரதை பார்க்குறாங்க. அந்த பாருக்கு லெனி போயிட்டு நேட்லியை மீட் பண்ணுறாரு. நேட்லி கிட்டே தன்னோட கண்டிஷன் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நேட்லி ஃபஸ்ட்டு நம்பலை. ஸோ சின்னதாக ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் லெனி சொல்கிறது எல்லாத்தையுமே நேட்லி நம்புகிறாங்க. லெனியை கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க நேட்லி. லெனி தன்னுடைய ஃபுல் ஸ்டோரியுமே நேட்லி கிட்டே சொல்கிறாரு. அதாவது தன் ஒய்ஃபை கொலை பண்ணவனை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் நேட்லி தன் பாய் ஃப்ரெண்டோட பாஸான டாட் அவரோட கேஷ் எடுத்துகிட்டு தன் பாய் ஃப்ரெண்ட் இங்கே போனதாகவும், ஸோ இதனால் என் பாய் ஃப்ரெண்டோட பாஸை நீ கொலை பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. லெனி நான் கொலைக்காரன்ல அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் நேட்லிக்கும் லெனிக்கும் ஒரு சின்னதாக ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் கோவப்பட்டு லெனி நேட்லியை அடிச்சிடுறாரு. அதனால் நேட்லி அந்த ரூம்லேருந்து எல்லா பெண்ணையுமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. லெனி நேட்லியை பற்றி ஃபோட்டோவில் எழுதுறதுக்காக பெண் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. லெனி எல்லாத்தையும் மறந்ததுக்கப்புறமா நேட்லி அகெயின் உள்ளே வராங்க. நேட்லி ஃபேஸில் இருக்க காயத்தெல்லாம் பார்த்துட்டு லெனி என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. நேட்லி அதுக்கு என் பாய் ஃப்ரெண்டோட பாஸ்,
அவன் என் பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த கேஷ் நாளைக்கு மார்னிங்குள்ளே வரலன்னா என்னை கொண்டுடுவேன் சொல்லி அடித்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. நேட்லி டாட்டோட அட்ரஸை எழுதி லெனிக்கிட்ட தராங்க. லெனி அந்த அட்ரஸுக்கு காரில் போயிட்டுருக்கும்போது டாட் ஜிம்மி கிரண்டோட காரை பார்த்துட்டு லெனியை சேஸ் பண்ணுறாரு. லெனி டாட் கிட்டேருந்து எப்படியும் தப்பிச்சு டாட்டோட வீட்டுக்கே போயிடுறாரு. அங்கே வந்து டாட்டை அட்டாக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. அப்போ தான் நேட்லி தான் தன்னை இங்கே அனுப்புனதை தெரிஞ்சுக்கிட்டு நேட்லி வீட்டுக்கு போகிறாரு. நேட்லி லெனி தனக்கு ஹெல்ப் பண்ணதால் லெனி டேட்டூ பண்ணி வச்சுருக்க அந்த கார் லைசன்ஸ் பிளேட் நம்பரை கண்டுபிடிச்சி தரதா சொல்லி சொல்கிறாங்க. இப்போ லெனி அங்கேருந்து கிளம்பி வேறு ஒரு மோட்டலில் புதுசாக ஒரு ரூம் எடுக்கிறாரு. அடுத்த நாள் லெனி நேட்லியை ஒரு கேஃபேல மீட் பண்ணுறாரு. நேட்லி ஒரு என்வலப் தராங்க. அந்த என்வலப்பில் கார் லைசன்ஸ் பிளேட் நம்பரோட டாக்குமெண்ட்லாம் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் டெடியோட ஃபோட்டோ இருக்குது. ஆனால் டெடியோட நேம் வந்து ஜான் எட்வர்ட் கேம்பல்னு சொல்லியிருக்கு. லெனிக்கு தன் ஒய்ஃப் அக்கௌண்டோட நேம் வந்து ஜான் ஜி அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ டெடி தான் தன் ஒய்ஃபை கொண்டதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டெடியை ஜிம்மி கிரண்ட் கொண்ட இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டுடுறாரு. டெடிக்கும் லெடிக்கும் போன கான்வர்சேஷனை லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கான்வர்சேஷனில் டெடி என்ன சொல்லுவார்னா, சாமி ஜாக்கின்ஸுக்கு ஒய்ஃபுன்னு யாருமே இல்லை, இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக தான் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்க மாதிரி நடிச்சிருக்கிறதா சொல்லியிருப்பார். லெனியோட ஒய்ஃபை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது உண்மையாகவே லெனியோட ஒய்ஃப் இறந்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டில் உண்மையாகவே லெனிக்கு தலையில் அடிபட்டு ஷார்ட் டைம் மெமரி லாஸில் பாதிக்கப்பட்டிருப்பார். உண்மையாகவே லெனியோட ஒய்ஃபுக்கு தான் டயபெட்டிக்ஸ் இருக்கும். லெனியோட ஒய்ஃபு தான் லெனி நடிக்கிறாரா இல்லை உண்மையிலே ஷார்ட் டைம் மெமரி லாஸ்ன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. லெனி அதிகமாக இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணதாக இருந்தால் லெனியோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாமே தான் அந்த கான்வர்சேஷனில் டெடி சொல்லுவார். டெடி சொன்னது எதுவுமே நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு தான் டெடியோட ஃபோட்டோ பின்னாடி டோன்ட் பிலீவ் இஸ் லைசன்ஸ் சொல்லி எழுதிக்கிட்டு டெடியோட கார் லைசன்ஸ் பிளேட் நம்பரை எழுதிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். லெனிக்கு தலையில் அடிப்பட்டதால் அவரோட பிரெயின் நிறைய ஃபேக் மெமரிஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். லெனியோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் தான் டெடி. லெனியை வச்சு ஏற்கனவே ஒரு கொலை பண்ணியிருப்பார் டெடி. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் என்வெலப்பில் வந்த ஃபோட்டோ. அந்த மாதிரி தான் லெனியை வச்சு ஜிம்மி கிராண்டாக கொலை பண்ணியிருப்பார் டெடி. ஸ்டார்டிங்கில் லெனி ஒரு மாடல் ரூமில் தங்கியிருப்பார். அந்த ரூம் நம்பர் 21. அந்த ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு தான் ஜிம்மி கிராண்டாக கொலை பண்ணியிருப்பார். அகெயின் வேற ஒரு ரூம் எடுத்திருப்பார். அந்த ரூம் நம்பர் 304. பட் அகெயின் ஒரே மோட்டலில் தான் வேற ஒரு ரூம் எடுத்திருப்பார். இந்த படத்தில் ரெண்டு டைம்லைன் இருக்கும். ஒரு டைம்லைன் ஃபார்வேர்டில் போகும், இன்னொரு டைம்லைன் பேக்வேர்டில் போகும். ஃபார்வேர்டில் போகிற டைம்லைன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். பேக்வேர்டில் போகிற டைம்லைன் வந்து நார்மல் கலரில் இருக்கும். கிளைமேக்ஸில் ரெண்டு டைம்லைனுமே ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் மீட் ஆகும். அந்த ஷாட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு சேஞ்ச் ஆகும். நான் இந்த மூவியோட சின்ன சின்ன சீனுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை, பட் நீங்கள் பார்க்கும்போது அந்த சீன்லாம் உங்களுக்கு புரியும். எல்லா சீனுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.